பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு நெல்லேப்பரை பற்றி கோபிச்சுட்டு போன சித்தரை தேடி போய் நெல்லைப்பர் சமாதானம் செஞ்சதா வரலாறு சொல்லுது சித்தர் எதுக்காக கோபிச்சுட்டு போனாரு கடவுளும் எதுக்காக அவரை தேடி போனாருன்றத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் கொங்கு நாட்டுல இருக்கிற கருவூர்ல பிறந்தவர் தான் இந்த கருவூர் சித்தர் கருவூராருன்னு அழைக்கப்படுற இவர் இளம் வயதிலேயே வேதம் மற்றும் ஆகமங்கல கற்று தேர்ச்சி பெற்றவரும் கூட யோக சித்திகள் கைவர பெற்றவர் போகர குருவா கொண்டு உபதேசம் பெற்றவரும் கூட தன்னோட யோக சித்தியால அற்புதங்கள் பல செஞ்சிருக்காரு இவர் நிறைய இடங்களுக்கு போய் அங்க இருக்கிற தலங்களை எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு தென்பாண்டி நாட்டு திருப்படை மருதூருக்கு போய் இறைவன் கிட்ட திருவடி தீட்சையும் பெற்றாரு அதுக்கப்புறமா திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலுக்கும் போனாரு அப்போ நிவேதன காலம்ன்றதுனால இறைவன நெல்லையப்பா நெல்லையப்பா நெல்லையப்பான்னு மூன்று தடவை சித்தர் கூப்பிட்டாரு இறைவனோட தரிசனம் கிடைக்கல இதனால கோபமான சித்தர் அட இங்க நெல்லையப்பன் இல்லையா ப்பா அப்படின்னு சொல்லி சிரிப்போட கூறிட்டு வெளியேறிட்டாரு இவர் இப்படி சொன்னதுக்கு அப்புறமா அந்த கோவில சுத்தி எருக்கம்பூ செடியும் வேண்டாத செடியும் முளைச்சு கோவிலையே சுத்தி மறைச்சிடுச்சு அங்க இருந்து திரும்பி பார்க்காம நடந்தார் சித்தர் அவர் மானூரை அடையிறப்போ நெல்லையப்பர் வழிமறிச்சு சித்தரை சமாதானம் செஞ்சு நெல்லைக்கு கூட்டிட்டு வந்தாரு அதுக்கப்புறமா கருவூரா சமாதானமாகி நெல்லை நோக்கி நடந்தாரு அவர் எடுத்து வச்ச ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு பொற்காசுன்னு இறைவன் கணக்கெட்டுக்கு வழங்கியதா கூறப்படுது அதனால மகிழ்ந்த கருவூர் சித்தர் தனக்கு இறைவன் காட்சி கொடுத்த ஆவணி மூல திருநாளில் ஒவ்வொரு வருஷமும் காட்சி தரணும்னு கேட்டுக்கொண்டாரு அதுபடி நெல்லையப்பர் கோவில ஒவ்வொரு வருஷமும் ஆணி மூல திருவிழாப்போ இறைவன் சித்தருக்கு காட்சி கொடுத்து சாப விமோச்சனம் பெறும் நிகழ்ச்சி நடத்தப்படுது நெல்லையப்பர் தரிசனம் பெற்ற கருவூர் சித்தர் தன்னோட சாபத்தை திரும்ப பெற்றுக்கொண்ட இந்த நிகழ்வுல ஏராளமான பக்தர்கள் குடும்பத்தோட பங்கேற்று நெல்லையப்பர் அம்பாள் கரூர் சித்தர் தரிசனம் செய்வாங்க கரூர் பசுபதீஸ்வரர் கோவில் மற்றும் தஞ்சை பெரிய கோவில்ல கரூர் சித்தருக்கு தனி சன்னதி இருக்கு நெல்லையப்பர் கோவில்லையும் கரூர் சித்தர் அருள் பாலிக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி